ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எய்த் மேத்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் இருக்க சமக்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் நாலு வரைக்கும் பார்த்தாச்சு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ கொஸ்டின் நம்பர் அஞ்சுலேருந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ல வர்க்கம் மூலம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா பன்னெண்டு கிடைக்கும் இது ஈஸியான நம்பர்னால டைரெக்டாக போட்டுடலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து பதினாறு இது தெரியாதவங்க மட்டும் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள் இப்போ யூனிட் டிஜிட் பாருங்கள் ஆறில் முடிஞ்சிருக்கு ஆறில் முடிஞ்சால் அந்த நம்பர் மேபி நாலாக இருக்கலாம் அல்லது ஆறாக இருக்கலாம் ஏன்னா நாலு ஸ்கொயருக்கு தான் பதினாறு கிடைக்கும் ஆறு ஸ்கொயருக்கு முப்பத்தி ஆறுன்னு வரும் அடுத்து செகண்ட் டிஜிட் வெட்டிருங்க தேர்ட் டிஜிட் ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் பார்க்கலாம் ஒன்று ஸ்கொயர் போட்டோம்னா ஒன்று வரும் ரெண்டு ஸ்கொயர் போட்டோம்னா நாலுன்னு ரெண்டை விட அதிகமாக கிடச்சிருக்கு அப்போ ரெண்டு ஸ்கொயர் போடக்கூடாது ஒன்று தான் போடணும் எது கம்மியோ அதை தான் போடணும் ஸோ இந்த நம்பர் பதினாலாக இருக்கலாம் அல்லது பதினாறாக இருக்கலாம் இது ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ண ஒன்றுக்கு அடுத்த நம்பர் ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ ஓ ரெண்டாக ரெண்டுன்னு கிடைக்கிது இதையும் தேர்ட் டிஜிட்டி கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது இது இப்படி ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டில் எது பெரியதுன்னு பாருங்கள் பதினாறு தான் பெரியது அப்போ ஆன்சர் பதினாறு தான் வரும் ஈக்குவலாக இருந்தாலும் பெரியதான் பார்க்கணும் ஸோ ஆன்சர் பதினாறு நெக்ஸ்ட் ஒன்று வந்து

கஸ்டீட் பண்ண ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்த நம்பர் மூணால் மல்டிப்ளை பண்ணுங்கள் இரு மூணா ஆறு இதையும் இந்த தேர்ட் டிஜிட்டையும் கம்பேர் பண்ணுங்கள் ஏன் ஏழு தான் பெரியது கொஸ்டின் பெரியதாக இருக்கிறதுனால இது ரெண்டில் எது பெரியதுன்னு பாருங்கள் இருபத்தி எட்டு தான் பெரியது அப்போ ஆன்சர் இருபத்தி எட்டு தான் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு யூனிட் டிஜிட் வந்து ஆறில் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த நம்பர் வந்து நாலில் முடியலாம் அல்லது எட் ஆறில் முடியலாம் ஏன்னா நாலு ஸ்கொயருக்கு பதினாறு ஆறு ஸ்கொயருக்கு முப்பத்தி ஆறு செகண்ட் டிஜிட்டை விட்டுருங்க அடுத்து பதினொன்று அப்படியே எடுத்துக்கலாம் இது பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் பார்க்கலாம் மூணு ஸ்கொயர் பட்டம்னா ஒன்பது கிடைக்கிது நாலு ஸ்கொயர் பட்டம்னா பதினாறு பதினொன்னோட பதினாறு அதிகம் அப்போ நாலு ஸ்கொயர் வராது மூணு ஸ்கொயர் தான் வரும் ஸோ சப்ஸ்க்ரீட் பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலு அல்லது முப்பத்தி ஆறு இது ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்க்ரீட் பண்ண மூணுக்கு அடுத்து நம்ம நாலு எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள் முன்னாங்க பன்னெண்டு இதையும் இந்த பதினொன்னையும் கம்பேர் பண்ணுங்கள் பதினொன்று சிறியதாக இருக்குது அப்போ கொஸ்டின் சிறியதாக இருக்கிறனால இது ரெண்டில் எது சிறியதுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு தான் சிறியது அப்போ ஆன்சர் முப்பத்தி நாலு நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இதோடய யூனிட் டிஜிட் வந்து ஒன்றில் முடிஞ்சிருக்கு இது ஒன்றில் முடியறதுனால இது ஸ்கொயர் நம்பர் வந்து மேபி ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாக இருக்கலாம் ஏன்னா ஒன்று ஸ்கொயருக்கு ஒன்று வரும் ஒன்பது ஸ்கொயருக்கு எண்பத்தி ஒன்று ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் செகண்ட் டிஜிட்டை விட்டுருங்க அடுத்து நாற்பத்தி ஏழு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் பாருங்கள் ஆறு ஸ்கொயர் போட்டால் முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர் போட்டால் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழை விட நாற்பத்தி ஒன்பது அதிகம் அப்போ ஏழு ஸ்கொயர் வராது ஆறு தான் வரும் அப்போ இந்த நம்பர் வந்து ஆறுன்னு சப்ஸ்ட்ரீட் பண்ணோம்னா அறுபத்தி ஒன்று இல்லைன்னா அறுபத்தி ஒன்பது இது ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்ட்ரீட் பண்ண ஆறு எடுத்துக்கோங்க ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழுங் கம்பேர் பண்ணுங்கள் கொஸ்டின்ல இருக்க நாற்பத்தி ஏழு பெரியது இது பெரியதாக இருக்கிறதுனால இது ரெண்டில் எதுவும் பெரியதுன்னு பார்த்தா அறுபத்தி ஒன்பது அப்போ ஆன்சர் அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒன்பதாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அஞ்சில் முடிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இருபத்தி அஞ்சுனால இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து அஞ்சில் தான் முடியும் அடுத்து இந்த தொண்ணூறு எடுத்துக்கோங்க தொண்ணூறுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்க்கலாம் ஒன்பது ஸ்கொயர் போட்டோம்னா எண்பத்தி ஒன்று வரும் பத்து ஸ்கொயர் போட்டோம்னா நூறுன்னு கிடைக்கும் தொண்ணூறை விட நூறு அதிகம் அப்போ பத்து ஸ்கொயர் போட முடியாது ஒன்பது ஸ்கொயர் தான் போட முடியும் ஒன்பதை சப்ஸ்டிட் பண்ணால் தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஆன்சர் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபைவ் டிஜிட் நம்பர் சிக்ஸ் டிஜிட் நம்பர் கொடுத்தா எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாங்கிற ட்ரிக்ஸை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்